டிஎம்கே அட்ராசிட்டிஸ் அப்படி என்ன அட்ராசிட்டி பண்ணிட்டாங்க டிஎம்கே காரங்க, சிறப்பான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, இந்த இடத்துல வந்து அட்ராசிட்டிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நடந்திருக்கோ அதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த வகையில் வார்டு உறுப்பினரில் இருந்து கவுன்சிலரில் தொடங்கி ஒட்டுமொத்தமாக எம்எல்ஏ அமைச்சர்கள் வரைக்கும் திமுகவினுடைய தலைவர் முதல்வருமாக இருக்கக்கூடிய முக ஸ்டாலினுக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்ன, என் தூக்கமே போச்சு அப்படின்னு மறுபடியும் திமுகவினுடைய தலைவர் புலம்புவதற்கான காரணம் என்ன, பொறுப்புகளை உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கொடுத்துட்டு பிரதமர் வேலைக்கான வேலையை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய உள்குத்துகளை சமாளிக்க முடியலைங்கிற அளவுக்கு புலம்பக்கூடிய ஒரு காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அது அண்ணாநவர் டவர் பார்க்கில் தொடங்கி ஐஏஎஸ் அதிகாரியை சீண்டி பார்ப்பதில் தொடங்கி இங்கே நாமக்கல், கரூர் உள்ளிட்ட இடங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஆரம்பித்து சேலத்தில் நடக்கக்கூடிய உதயநிதியினுடைய மாநாடு வரைக்கும் திமுகவில் உள்குத்துகள் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிக்னேச்சர். நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உலக அரசியலில் இருந்து சுற்றுலாவை தொடங்கி வரலாறுகளை கடந்து ஒட்டுமொத்தமாக அரசியல் மட்டுமல்ல நம்முடைய அன்றாட வாழ்வியலையும் சொல்லக்கூடிய ஒரு சேனலாக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு, அதை பாருங்கள். இப்போது டிஎம்கேல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நபர், இந்த நபர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் சிறப்பான ஒரு அதிகாரி, கஜா புயல் உள்ளிட்ட விஷயங்களில் இருந்து ஒரு பெரிய பேரிடர் அப்படின்னு வந்தது அப்படின்னா மக்களை எளிமையாக சந்தித்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி அரசினுடைய திட்டங்களையும் அரசு சந்திக்கக்கூடிய சவால்களையும் சொல்லக்கூடிய ஒரு நபர். ஓகேவா? இன்னைக்கு அவர் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையராக இப்போதைக்கு போஸ்டிங்கில் இருக்கார். ஏற்கனவே சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தார். கொரோனா பீரியடில் பீலா ராஜேஷ் வந்து மக்கள்கிட்ட சரியாக பதில் சொல்ல முடியலங்கிறதுனால மறுபடியும் ஆளை இறக்குங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணனை தான் மறுபடியும் கூப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வேலைக்காரர், அப்படிப்பட்ட ஒரு நபரையே டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் ஜெய்சங்கர் அப்படிங்கிறவர் மிரட்டி பார்த்துருக்காரு, அசைச்சு பார்த்துருக்காரு, கிண்டல் பண்ணி பார்த்துருக்காரு, கேலி பண்ணி பார்த்துருக்காரு, அவர்கிட்டயே மாமூலும் கேட்டு பார்த்துருக்காரு. என்னடா அது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண உறுப்பினர் மாமூல் கேட்டாரா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிஎம் சென்னையை பொறுத்தளவில் ரொம்ப ஒய்டான ஒரு ஏரியா, ரொம்ப பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வாழக்கூடிய ஏரியா அப்படிங்கிறது அண்ணா நகர் ஏரியா. இந்த அண்ணா நகர் டவர் பார்க் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், மக்கள் எல்லாருமே பொழுதுபோக்காக வந்து போகக்கூடிய ஒரு இடம், நல்ல ஒரு பூங்கா. 2011 அந்த டவர் பார்க் அப்படிங்கிறது மூடப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா இளைஞர்களுடைய காதலர்களுடைய தற்கொலைகள் அதிகமாக ஆகுது அப்படிங்கன்னா அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை, ரொம்ப பழமையான கட்டிடம் அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த அண்ணா நகர் டவர் பார்க்கை ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த டவர் பார்க் 2022-23 கே நேர் அவர்கள் மறுபடியும் தொடங்கி வச்சாங்க. அதற்கு பிறகு அதிகமான கேளிக்கை நிகழ்வுகள் அங்கே அரங்கேறிச்சு. இப்போது டிஎம்கேவனுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறதுனால அங்கே நிகழ்ச்சிகள் நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு தனியார் அமைப்பு வந்து ஒரு ஓவிய கண்காட்சியை இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேஷனில் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வர்றாரு. 50க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் வந்து அந்த இடத்துல போட்டிருக்காங்க ஓவிய கண்காட்சிகள். இப்போது அப்போ நீங்கள் போய் கவுன்சிலருக்கு சொல்லியிருக்கணும்ல, எம்எல்ஏ மோகன்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, சேகர்பாபுட்ட சொல்லியிருக்கணும்ல, நீங்கள் இதெல்லாம் சொல்லாமல் எப்படி நீங்கள் வந்து நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு பதக்கங்கள் வழங்கி நினைவு பரிசு வழங்கி ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன் வந்து நினைவு பரிசை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது டிஎம்கேவினோட உறுப்பினர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பக்கத்தில் வந்து நின்று சத்தம் போட்டு கத்துறாங்க. கத்துன உடனே ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் நேரம் வந்து எப்பயும் ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணக்கூடியவர் டக்குன்னு முகத்தை சுழித்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் 50 பேருக்கும் ஸ்டாலுங்களை போட்டிருக்கீங்க, காசு எங்களுக்கு காசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர், நான் தரேன் காசு, ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, அசிங்கமாக போயிடும், ஆளுங்கட்சி நம்மெல்லாம் அப்படிங்கிற வார்த்தையை முதற்கொண்டு பதிவு பண்ணியிருக்கார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கேட்கல, நான் காரன் காசு அப்படின்னு கடைசியில் சொல்லி அந்த இடத்த விட்டே அசிங்கப்பட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலை கார் வரைக்கும் பின்னாடி போயிட்டு அந்த காட்சிகள்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு நல்லா இல்லை, வெளியிடுறதுக்கு கூட நல்லா இல்லைங்கிறதுனால அதை நம்ம வெளியிடலை. இப்போது காரை திறந்து அவர் உள்ளே போகும்போது கூட திமுக உறுப்பினர்கள் பக்கத்தில் போய் நின்றுட்டு, என்ன நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, எங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கீங்க சார், உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நாங்கள் அரசு சார்பாக நடத்துகிறோம் அப்படின்னு, எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்கள் நடத்தணும் நிகழ்ச்சி, அதை எப்படி எங்கள்கிட்ட சொல்லாமல் நடத்துவீங்க, இப்போ எங்களுக்கு வரக்கூடிய கட்டிங் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருக்காங்க. அவங்க கோபம் நியாயமானது தானே, எவ்வளவோ செலவு பண்ணி தான் அவங்க எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க.
அப்படி இருக்கும்போது அவங்க எதிர்பார்க்கறது கரெக்டு தானே? ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேலே தான் தப்பு இப்போ அப்படியா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் பார்த்து கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் திருப்பி கேட்பீங்கல்ல. ஏங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட போயாங்க லஞ்சம் கேட்பீங்க? இந்த கேள்வி இருக்குல்ல, இதையத்தான் டாக்டர் ராதாகிருஷ்ணனும் மனசில் நினச்சிக்கிட்டு சரி ரைட்டு என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் அண்ணா நகரில் நான் ஃபங்க்ஷனே நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது டிஎம்கேவினுடைய ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் அறிவாலயம் வரைக்கும் போகுது. உடனே வேற டிஎம்கேவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி கிட்ட தொடர்பு கொண்டு கேட்கும்போது கூட, நாங்கள் மதுரையில் இந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அப்போ கூட வந்து நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, துணை மேயர் மிஸ்ஸா பாண்டியன் அவரை வந்து கட்சியிலிருந்துலாம் நாங்கள் நீக்கம் பண்ணோம். காரணம் என்னென்னா, திமுகவினுடைய கவுன்சிலர்களே அவர் மிரட்டினா, அது உள் அது லோக்கலில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். ஆனால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுங்கிறத நீங்கள் தட்டி கேட்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. சாலையோர பழக்கடையில் வந்து டிஎம்கே அவருடைய 15வது வார்டு திமுக கவுன்சிலரோட கணவர் ஜெகதீசன் வந்து பழக்கடையில் போய் மாமூல் கேட்டார், நாங்கள் என்ன வாங்கவா சொன்னோம், அவர் ஏன் வாங்கினாருன்னு கேள்வி கேட்டோம்ல, அது மட்டும் இல்லாமல் அவரை அரெஸ்ட் வேற பண்ணியிருக்கோம்ல எங்கள் ஆட்சியில், அப்போ எங்களுகளே நாங்கள் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் நியாயமாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி அவர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து நியாயமான விஷயம் தானே. அவங்க ஒரு புகாரை கொடுக்குறாங்க, புகார் கொடுக்கும்போது வந்து தவறுகள் நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, தவறுகள் நடக்குது, அதை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல மேலிடத்துல இருக்காங்க. அப்போது 15வது வார்டு திமுக கவுன்சிலருடைய கணவன் ஜெகதீசன் அரெஸ்ட் பண்ணப்பட்டார்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதே மாதிரி இந்த பிரச்சனையிலையும் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத நாங்கள் பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து தலைமை கழகம் அதற்குண்டான அறிவிப்பை வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போதுமானதா? இது சரியானதா? இது நல்ல நடவடிக்கையா? இது திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அழகான ஒரு விஷயமா? ஆட்சிக்கு பெருமை தரக்கூடிய விஷயமா? அடுத்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போனோம் அப்படின்னா, ஓ நீங்களா அப்படின்னு தானே கேட்பாங்களே தவிர, நீங்களா வந்திருக்கீங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமான வேறுபாடுகள் நிறையா இருக்குது. ஸோ இதில் எந்த ரகம் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். இன்னொரு புறம் திமுகவினுடைய 45வது வார்டு உசேன் சொல்லிட்டு திருப்பூரில் அவர் வந்து பார்த்திங்கன்னா திமுக எம்எல்ஏ பேரை சொல்லி மிரட்டுறதா ஒரு புகார் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பஞ்சாயத்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்திய யூனியன் முஸ்லீம்களுடைய மாவட்ட செயலாளர் முஸ்தஃபா அவர் கொடுத்த புகார் அடிப்படையில் தான் பைப் லைன் போடுறது பஞ்சாயத்து ரிலேட்டடாக ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை. அப்போது சிறுபான்மையினருடைய ஓட்டுக்கள்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டிஎம்கே சிறுபான்மையினர்கள்ட்டையே போய் பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு வக்கிரமான ஒரு புத்தி உடையது அப்படிங்கிறதையும் அங்கே இருக்கக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி ஆயிடுச்சு. ஒரு சாதாரண பைப் லைன் கழிவு நீர் பைப்பு போடக்கூடிய ஒரு பிரச்சனை, அதில் கூட விட்டு கொடுத்து போகாத அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் தொடர்ந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மசூதிக்கு போகும்போதும் சரி, இல்லை ஒரு சர்ச்சுக்கு போகும்போதும் சரி, திமுக உறுப்பினர்கள் எங்களுடைய வார்டில் ஒரு தண்ணி பிடிக்கிறதுலேருந்து பைப் லைன் கொடுக்கறதுல இருந்து குப்பை அள்ளுறவங்கள்ட்ட இருந்து மாமூல் வாங்கி அசிங்கப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்யணும். எங்கள் குப்பை அள்ளுறவங்கள்ட்ட கூட வாங்க மாமூல் கேட்குறது, இதுதான் இங்கே ரொம்ப ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக மாறி போயிடுச்சு. நீங்கள் ஒரு பீரியடில் வந்து கலைஞர் உதிக்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிம்பாங்க, அந்த மூன்றையுமே இன்றைக்கி காற்றில் வித்துட்டு எங்கோ மனம் பறக்குது, அதாவது என்னென்னா எங்கோ மனம் பறக்குது அப்படிங்கிறத விட்டுட்டு எங்கோ மனம் பறக்குதுங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரவங்களாம் திமுகவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு பதிவாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் எல்லா கிராமங்கள்லையுமே இந்த ஏலவிடக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. இந்த ஏலவிடக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஏரிகள்லையுமே அந்த ஏரியை பொதுப்பணித்துறை சார்பாக மீன் பிடிக்கிறதுக்கு, மரம் செடி கொடைகள் வளர்த்து அதை வெட்டுறதுக்கு, கருவேல மரங்களை வந்து 3000 ரூபாய் ஒரு டன்னுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த அதை வெட்டி விற்பனை பண்ணி அதன் மூலிமா வரக்கூடிய காசை வச்சு ஊராட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான செலவினங்களை பார்க்குறது, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள்லாம் அதை பங்கு பிரிச்சுக்கிறது, இந்த வேலையெல்லாம் நடக்கும். இதெல்லாம் மக்களுடைய பயன்பாட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஏரிகளை ஏல விடுறது குறிப்பான ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த காஞ்சிபுரம்னு ஒரு மாவட்டம் வச்சுக்கோங்களேன், அதில் 633 ஊராட்சி இருக்குது. இப்படி ஒரு மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்கிறேன். அப்போது 942 ஏரிகள் அதில் இருக்குது. ஊராட்சி ஒன்றியத்துக்கு சொந்தமாக மட்டும் 1002 ஏரிகள் இருக்குது. இந்த ஏரிகளுடைய பரப்பளவு உங்களுக்கே தெரியும், ஒரு ஏரினா எவ்வளோ ஊரணி வேறு ஏரி வேறு. இப்போ இந்த ஏரிகளில்
இருக்கக்கூடிய ஏரி மீன் வந்து வத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதாவது தண்ணி வத்தக்கூடிய சூழ்நிலை, மீன்களை வந்து பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏலம் விடுவாங்க. அதில் கொஞ்சம் காசு கிடைக்கும். செடிகள்லாம் சுற்றி வளர்ந்துருக்கும், அந்த செடிகள் மரமாக மாறும் ஒரு 3-4 வருஷத்தில். அந்த மரங்களை வெட்டி அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய விரவுகள் மூலிமாவும் காசு வரும். இப்படிப்பட்ட நிலமையில் ஏரிகளை ஏல விடக்கூடிய பஞ்சாயத்து அப்படிங்கிறதுல 2 தடவை ஏல விட்டு சம்பாதிக்கிறாங்க திமுக உறுப்பினர்கள்ங்கிறது தான் புகார். 1 தடவை தானே ஏல விட முடியும். ஏல விடும்போது கம்மியான ரேட்டு யார் கொடுக்குறாங்களோ அந்த டெண்டருக்கு அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஏலம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி 2 தடவை ஏலம் விட முடியும் அப்படிங்கிற கேள்வி வருதுல. இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் டைம் ஏலம் விட்டுறாங்க. ஏலம் விட்டதுக்கு பிறகு யார் அதிக காசுக்கு வந்து கொடுக்குறாங்களோ, எப்படி ரிவர்ஸ் ப்ராசஸ், யார் அதிக காசு அந்த அதைத்தான் பொதுப்பணித்துறையினுடைய அக்கௌண்ட்ல ஏற்றுறாங்க ஃபஸ்ட் ஏலம் விட்டுறதுல. இந்த செகண்ட் ஏலம் விட்டுறாங்கல்ல, செகண்ட் ஏலத்தை விட்டு அதிக தொகைக்கு யார் கேட்குறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு இந்த லோ ரேட் இருக்குல்ல, லோ ரேட்டை வந்து பொதுப்பணித்துறையினுடைய அக்கௌண்ட்ல, அதாவது ஊராட்சி ஒன்றியத்தினுடைய அக்கௌண்ட்ல, ஊராட்சி மன்றத்தினுடைய அக்கௌண்ட்ல ஏற்றுறாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த ஹை ரேட்டில் இருக்கக்கூடிய அந்த லோ ரேட்டுக்கும் ஹை ரேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாச அமௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து தன்னோட அக்கௌண்ட்ல பாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க. நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எங்கே என் பாக்கெட்டில் அப்படிங்கிற கதையா மாறி போய் நிற்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏரிகள் ஏலமிடக்கூடிய வேலை. இதுக்கெல்லாம் யார் வந்து அமைச்சர் துரைமுருகன் தான் பொறுப்பு. ஸோ ஆனால் நீர்வளத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அவர் காவிரி நடுவர் மன்றத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து காவிரி நீரை தமிழகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போராட்டம், அவருடைய பெரிய பஞ்சாயத்து அவர் போயிட்டுருக்கார். ஆனால் கீழே இருக்கக்கூடிய இந்த திமுக உறுப்பினர்கள்லாம் பெரிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு அதிலிருந்து காசு அடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் திமுகவில் இருக்கக்கூடிய கடைமட்ட தொண்டனுடைய கடைசி கோரிக்கையாகவும் இதைத்தான் நாங்கள் செயல்படுத்த போகிறோங்கிறதுலையும் தெளிவாக இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சங்கராபுரம் தொகுதி எம்எல்ஏ உதயசூரியன், கள்ளக்குறிச்சி போக்குவரத்து ஆய்வாளர் யாராவது இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் ஒரு கேள்வி கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னா, ஐயா எங்கள் ஊருக்கு பஸ் வரலன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. உடனே டிஎம் யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி பார்க்கும்போது, ஐயா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறார். உடனே வந்துட்டு, யோ உன்னை இல்லையா லூஸு, நான் அவரை கேட்குறேன் அப்படின்னு ஒரு மேலே பேசியிருக்கார். இது ரொம்ப கசப்பான ஒரு நிகழ்வாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தாங்க. என்ன ஒரு மேலெல்லாம் பேசுகிறாரு, உதயசூரியனுங்கிறது சின்னம், எது டிஎம்கேவருடைய சின்னம். ஆனால் அந்த டிஎம்கேவருடைய சின்னத்தையே தன்னுடைய பேராக வச்சிருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய உதயசூரியன் லூசுன்னு பார்த்து பொதுமக்களில் ஒருத்தரை பார்த்து வந்து ஒரு மேலே திட்டுறது அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படிங்கிறத கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே கண்ணீர் சிந்தி இவருக்காக ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சில நிகழ்வுகளை பதிவு செஞ்ச காட்சிகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி குமாரபாளையம் நகர்மன்ற தலைவர் போஸ்டிங்க்கு விஜய் கண்ணன், அதே மாதிரி மதுரா செந்தில், அதுக்கப்புறம் செந்தில் பாஜியினுடைய குரூப்பாக இருக்கக்கூடியவங்க, அதாவது நாமக்கல் ஏரியாவில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து இருக்குது. கரூர்லையும் இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிமணி உள்ளிட்டவங்க வந்து இப்போது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி அப்படிங்கிற நபர் இல்லாததுனால நாமக்கல்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த சுற்றுவட்ட ஏரியாக்கள் எல்லாமே லோக்கல் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. நான் தான் பெரிய தலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அசோக்கும் வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அமலாக்கத்துறை அவர் கைது பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் அவர் கேரளாவில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபருடைய பாதுகாப்பில் இருக்காருன்னா அவர்கிட்ட இருந்தும் அமலாக்கத்துறை அவரை இப்போ கைது பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து கைது பண்ணிட்டோங்கிற விவரத்தை சொல்ல மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கிறதுனால, செந்தில் பாலாஜியும் இல்லை தம்பி அசோக்கும் இல்லைங்கிறதுனால லோக்கலில் இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ் யார் பெரிய ஆள் அப்படிங்கிறது நிரூபிக்கக்கூடிய வகையில் நாமக்கல்ல இருந்து கரூரில் தொடங்கி கோயம்புத்தூர் வரைக்கும் டிஎம்கே டோட்டலாக வந்து டவுனாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. யார் பெரிய ஆள்னு இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு நாரக்கூடிய சூழ்நிலையில் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அறிவாலயம் கையில் எடுத்திருக்கு. அதுதான் திமுகவினுடைய அமைப்பில் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம், அதாவது மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தலாம். ஏற்கனவே அமைப்பு ரீதியாக 72 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. இப்போ இந்த 72 மாவட்ட செயலாளர்களையுமே ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் கீழே வந்து 2 சட்டமன்ற தொகுதி மட்டும் இருந்தால் போதும். இப்போ மதுரையவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரையை வந்து 3 பிரிவாக பிரிக்கலாங்க, 3 மாவட்டமாக பிரிக்கிறாங்க. அந்த 3 மாவட்டத்துக்கு கீழே 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஆனால் ஒருத்தர்கிட்டயே 4 சட்டமன்ற தொகுதி இருக்கிறதுனால அவங்களால சிறப்பாக செயல்பட முடியலைங்கிறதுனால பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற வேலையை செய்கிறாங்க. அப்படி ஒரு மாவட்ட செயலாளருக்குல 2 சட்டமன்ற தொகுதி மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிற கான்செப்ட் அடிப்படையில் இந்த வேலையை செய்ய போகிறாங்க. ஸோ மாவட்ட செயலாளருடைய எண்ணிக்கை அதிகமாகும், அதே நேரத்தில் யார் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் களையெடுக்கிறாங்க. இது எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
ஸோ தொடர்ந்து திமுகவில் அடிப்படை கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை இன்னும் சரி பண்ணலை. ஸோ இதை பற்றி மேலிடம் வந்து கவலைப்படுறதாகவும் தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் 40-40 அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் சாதாரண பொதுமக்கள்கிட்டையும் இருக்குது, கட்சி உறுப்பினர்கள்ட்டையும் இருக்குது. எதுவுமே வேண்டாம்னு ஒதுங்கி போகக்கூடிய திமுக உறுப்பினர்கள் சில பேர் இதை நினச்சி அங்கலாயித்து வேறு கட்சிக்கு தாவிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனசில் குழப்பத்தை வைத்து சுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தலைமைக்கு மற்ற வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகிட்டு இருக்கு. இந்த மற்ற வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 10 சட்டமன்ற தொகுதி, அந்த 10 சட்டமன்ற தொகுதிகளையும் வந்து 3 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. இந்த 3 மாவட்ட செயலாளர்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்குறது, 3-3-3 நான் பிரித்து கொடுக்க முடியும். அதனால் 10 சட்டமன்ற தொகுதி இருக்குது அப்படின்னா இப்போ 3 பேர் தான் மாவட்ட செயலாளர் இருக்கு. அப்போ மதுரை மாவட்டத்தில் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா மாவட்ட செயலாளர்களை போடலாம். அப்போ பிடிஆருடைய ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து போஸ்டிங்கில் போடலாங்கிற மாதிரியான பேச்சு இருக்குது. ஸோ மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாவட்டம், அந்த மாவட்டத்தை மையமாக வச்சு மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தோம் அப்படின்னா தொண்டர்கள் சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்கிறாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா சேலம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சேலம் ஆப்ரேஷன்னா என்ன, சேலத்தில் வந்து டிசம்பர் 17 ஒரு பிரம்மாண்ட ஒரு மாநாடு, இளைஞரணி மாநாட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஏற்பாடு பண்ணுறார். முக ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி எதிர்க்கக்கூடிய வேலையை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகளுக்கெல்லாம் பயணம் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த வகையில் இளைஞரணி கையில் இருக்க அதை வச்சு என்ன செய்ய முடியுமோ பண்ணுங்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உங்களை நீங்கள் உருமாற்றிக்கொள்ளுங்கள், தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வந்திருக்கக்கூடிய அறிவிப்பை சேலத்தில் வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் டிசம்பர் 17 சேலத்தில் வச்சு, அது சேலம் தான் வந்து எடப்பாடியினுடைய சொந்த ஊர், அந்த மாவட்டத்திலேயே வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு பெரிய மாநாட்டை போட்டு அதில் வெற்றிக்கணியை நான் பறித்து காட்டுகிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் களம் இருக்காரு. ஒட்டுமொத்த திமுகவினரும் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவாக கைகோர்த்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லோக்கலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அடுத்தடுத்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை நோக்கி இந்த மாமூலு கட்ட பஞ்சாயத்து அடிதடி பஞ்சாயத்து இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு கட்சியை வளர்க்கறதுக்கான வேலையை டிஎம்கேவில் இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினர்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் திமுகவில் இருக்கக்கூடிய கடைநிலை தொண்டனுடைய கடைசி கோரிக்கையாக இருக்குது. இதை செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஓகே சூப்பராக செய்வோன்னு சொல்லிட்டு வாங்க எல்லோரும் போய் சேர்ந்து போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிரியாணி கடையில் சாப்பிட்டுவிட்டு காசு கொடுக்காம கடைக்காரனை அடிச்சுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவையாக இருக்குது. ஸோ அமைப்பில் மட்டுமல்ல திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினருடைய மனசுலையும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக விசுவாசிகள் இருக்காங்க. ஸோ கலைஞர் சொன்ன விஷயந்தான், உடன்பிறப்புகளே அப்படிங்கிற வார்த்தையை உரித்தாக்க வேண்டிய உன்னதமான ஒரு காலகட்டம் இது. அந்த வார்த்தைகளை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.